சிவகாசியில் உள்ள பிரசித்தி பெற்ற பத்ரகாளியம்மன் கோவிலில் பூரண அமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ராஜகோபுரத்தின் மீது திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் அர்ஜுனன் தரும் கூடுதல் விவரங்களை தற்பொழுது கேட்கலாம். அர்ஜுனன், அங்கு தீ விபத்து ஏற்பட என்ன காரணம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தற்போது சிவகாசியில் உள்ள பிரசித்தி பெற்ற பத்ரகாளியம்மன் கோவில் ராஜகோபுரத்தில் திடீரென தீவிபத்து ஏற்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டு வருகிறது. இந்த சிவகாசி மையப்பகுதியில், அதாவது ஆயுதப்படை மைதானம் அருகிலும் பத்ரகாளியம்மன் கோயில் பகுதி பத்ரகாளியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த ராஜகோபுரம் கடந்த 1996 புதிதாக கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 110 உயர இந்த ராஜகோபுரத்தில் தற்போது கும்பாபிஷேக பணிகள் நடைபெறுவதற்காக புனரமைப்பு பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இந்த ராஜகோபுரத்தின் மீது கம்புகளால் வந்து சாரங்கள் கட்டப்பட்டு அதன் மீது பிளாஸ்டிக்காலான சாக்கு பச்சை நிற துணியால் வந்து பொருத்தப்பட்டுள்ளது. இவ்வழியே இன்று திருமண நிச்சயதார்த்த விழாவிற்காக சென்ற திருமண கோஷ்டியினர் வந்து ஃபேன்சி ரக பட்டாசுகள், வானில் வர்ணஜாலம் காட்டும் பட்டாசுகளை வெடித்துள்ளனர். அதில் வெடித்து சிதறிய பொறி வந்து அந்த ராஜகோபுரத்தின் மீது உள்ள பிளாஸ்டிக்கில் பட்டதால் வந்து திடீரென மலமளவென தீ விபத்து ஏற்பட்டு எரிய தொடங்கியுள்ளது. அப்பகுதியில் அந்த இதை கண்ட தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததும் சிவகாசியில் உள்ள 2 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் 20 மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் வந்து தற்போது தீயை அணைக்கும் பணியில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வந்தாலும் அப்பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்து உள்ளதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த திருமண விழாவிற்காக பட்டாசு வெடித்ததால் இந்த ராஜகோபுரத்தின் மீது ஏற்பட்ட தீ விபத்து சிவகாசி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அர்ஜுனன்.